நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இது வந்து நம்மளோட ஓனியஸ்க்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு 2016 டெம்போ தான், சிஆர் இன்ஜின், பட் கோட் சிக்ஸில் டியூன் பண்ணியிருக்கு. இந்த வண்டி கொஞ்சம் ரொம்பவே ஸ்பெஷல், நிறைய ஏகப்பட்ட மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த வண்டியில். இந்த டோர் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மெர்சிடிஸ் வேனோடையது. இதை வந்து நாங்கள் இந்த வண்டியில் வந்து ஆல்டர் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து ஆட்டோமேட்டட் ஃபுட் ஸ்டெப்ஸ் இந்த வண்டியில் வச்சுருக்கோம். இது வந்து ஆக்சுவலாக இனோவா கிறிஸ்டா உடையது. இந்த ரெண்டு சீட்ஸ் வந்து மெர்சிடிஸ் எஸ் கிளாஸ் உடைய சீட்ஸு. இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் சீட்ஸ். இந்த இடத்துல வந்து எம்ஜி ஹெக்டருடைய 3 ரோ சீட் வரும். பின்னால் வந்து ஒரு கன்வெர்டபிள் பெட் ப்ளஸ் சீட் போட போகிறோம். ஃப்ரண்ட்டு டிரைவர்ஸும் பேசஞ்சர் சீட் வந்து ஃபோர்டு என்டவருடைய. இந்த வண்டியோட ரியர் டோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஸ்டட்ஸ் ஆல்டர் பண்ணியிருக்கோம். இது வந்து நார்மலாக வராது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு இன்வெர்டர், இந்த இன்வெர்டர் பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு ஃப்ரிட்ஜ் வைக்கலான் இருக்கோம். அதான் வந்து பெட்டு வருது. பெட்டு எப்படின்னா வந்து கன்வெர்டபிள், வீட்டில் இருக்கிற சோஃபாஸ் மாதிரி இழுத்தா பெட்டு, நம்ம ஃபுல்லாக அப்படி ஸ்ரிங் பண்ணி வச்சுட்டோம்னா சீட் மாதிரி உட்காந்துக்கலாம். இதில் ஒரு 4 பேர் உட்காந்துக்கலாம் சீட்டாக இருந்ததா. பெட்டாக இருந்துச்சுன்னா ஒரு ஆள் படுத்துக்கலாம். இதே மாதிரி ஊஃபருக்கு இந்த பக்கமே வந்துடும். இந்த வண்டியில் இனோவா கிறிஸ்டாவுடைய ஸ்டேரிங் வீல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதில் கேன்பஸ்லாம் போட்டு ஸ்டேரிங் வீல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். எல்லா சுவிச்சஸும் ப்ளஸ் டொயோட்டோனுடைய பட்டன் ஸ்டார்ட் தான் இது. அதே தான் இனோவா கிறிஸ்டாவுடைய பட்டன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ப்ளஸ் ஹோண்டா சிஆர்வியோடைய பனரோமிக் சன்ரூஃப் இந்த வண்டியில் இருக்குது. சைட் மிரர்ஸ், ரெண்டு சைடு மிரர்லையுமே வந்து கேமராஸ் வச்சுருக்கு. வண்டி ரன்னிங்கில் இருக்கிற போதே சைடு மிரர் கூட பார்க்க தேவையில்லை, இங்கேயே பார்த்துக்கலாம். ப்ளஸ் ஆடியோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வண்டியில் ஒரு 7 to 8 lakh ஒரு ஆடியோ சிஸ்டம் இருக்குது. கேம்பிரிட்ஜ் ஆடியோவில் வந்து சின்ன சின்ன காம்போனன்ட் ஸ்பீக்கர்ஸ் பாக்ஸ் வந்து வேறு, இன்ஃபினிட்டி ஸ்பீக்கர்ஸ் பின்னால் ஒரு காம்போனன்ட் இருக்குது. ஆடியோ சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா பயனியர் செட் சீரிஸ் தானே. இந்த வண்டியில் வந்து பஸ்ஸில் வரக்கூடிய ஜிங்க் ஏசின்னு சொல்லுவாங்க, அந்த ஏசி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்டர் பண்ணியிருக்கோம். எல்லா பில்லர்ஸ்லேயுமே அந்த ஏசி வந்துடும், எல்லா இடத்துலையும் வெண்ட் வரும், ரெண்டு வெண்ட் வரும். இது போக வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் டேம்பிங், இதுக்குள்ளே ஃபுல்லாக டேம்பிங் பண்ணியிருக்கு. வண்டி ஓவராலாக டேம்ப் பண்ணியிருக்கு. ஆம்ப் வந்து ஆக்சுவலாக வந்து சாதாரணமாக இந்த சும்மா கார்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 சேனல் ஆம்ப்பு. 4 சேனல் ஆம்ப்பில் வந்து டூவல் வாய்ஸ் காலாக தான் ஊஃபரே வேலை செய்யும், சம்மந்தமே இல்லாத ஒரு பேஸ் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஆடியோ ரொம்ப எதிர்பார்க்குறவங்க வந்து மோனோ பிளாக்கு போவாங்க. அந்த மோனோ பிளாக்ஸ்லேயே இது ரொம்ப அட்வான்ஸ். இது வெறும் ஊஃபருக்கான ஆம்ப்பு. இது வந்து ஜேபிஎல்லோடைய க்ரௌன் சீரீஸ். இதோடைய மாடல் நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு தரேன். இது கூட ஓகே, நார்மல் பயனியரான ஒரு 4 சேனல் லேம்ப் இது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் 4 கேம்பிரிட்ஜ் சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குல்ல, அந்த சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸோடைய மாடலுமே நான் தரேன். அதோடய ரேட் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஃப்ரண்ட்டு டோர்லேயுமே வந்து இன்ஃபினிட்டி 2-way காம்போனன்ட், அதே மாதிரி ரியர்லையும் 2 இன்ஃபினிட்டி 2-way காம்போனன்ட். இந்த வண்டியில் ஆக்சுவலாக 2 சப் ஊஃபர்ஸ், ஜேபிஎல் க்ரௌன் சீரீஸோடைய ஊஃபர்ஸும் இருக்குது. அந்த ஊஃபரோடைய ரேட்டும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதுவே எவ்வளோ வருதுன்னு. ப்ளஸ் இந்த பிளேயர் வந்து நார்மல் ஜெட் சீரீஸ் கிடையாது, வந்து கொஞ்சம் வயர்லெஸ் கார் பிளேயோட வர ஒரு ஜெட் சீரீஸ். இதுவே வந்து நார்மல் வந்து ஒரு 25 அந்த ரேஞ்ச் இருக்குன்னா இது அதை விட கொஞ்சம் கூட. ப்ளஸ் வந்து ப்ளூரே அக்செப்டபிள் சிடி போர்ட்ஸ் இருக்குது, அந்த சிஸ்டமும் இருக்குது. அதோடைய ரேட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் டேம்ப் பண்ணியிருக்கேன். இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த வண்டியோட லென்த்துக்கு ஃப்ளோரு அப்பிள் சர்வீஸ் சைடு எல்லாமே டேம்ப் பண்ணியிருக்கு. அப்போ எத்தனை மீட்டர் டேம்ப் யூஸ் ஆகிருக்கும், லேபர் எவ்வளோ வந்திருக்கும், எல்லாமே நீங்களே கால்குலேட் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த ஆம்ப்பை பொறுத்தளவு இதுக்கான வயரிங்னு தனியாக போகும், அப்போ இதுக்கு எவ்வளோ வந்திருக்குன்றதையும் நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. இல்லை அதையும் மீறி இது உருட்டுன்னு நினைக்கிறவங்க நம்மக்கிட்ட வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் நார்மலாக காரில் கேட்குற மாதிரி இருக்கவே இருக்காது. ஒவ்வொரு பாட்டோடையும் சின்ன சின்ன மியூசிக்ஸ் கூட இதில் ரொம்ப கிளியராக கேட்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி சும்மா பேஸ் மட்டும் இருக்காது, இதோடைய அவுட்டே வேறு.